சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. நம் மனதிலுள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒரு சொல்லால் கூறிவிட முடியாது. ஏன்னா நம்முடைய மனசில் தினம் தினம் எவ்வளவோ எண்ணங்கள் வந்து போகின்றன. எத்தனையோ மாற்றங்கள், குறிதவறிய ஏமாற்றங்கள் மனம் புழுங்க பல உண்டு. தினம் தினம் நமது வாழ்விலும் எண்ணத்திலும் நிகழும் மாற்றங்கள், குறிதவறிய ஏமாற்றங்கள். நாம் ஒன்றை நோக்கி செல்லுகையில் அது நமக்கு கைவராமல் போன ஏமாற்றங்களாக முடிகிறது. அதாவது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்கிறது மாதிரி தினம் தினம் நிறைய மாற்றங்கள் வருகிறது. தினம் தினம் நாம் ஒன்றை நோக்கி செல்லும்போது சில ஏமாற்றங்கள் வருகின்றன. அதனால் மனம் புழுங்க பலம் உண்டு. அந்த ஏமாற்றங்களை கண்டு நம் மனம் வருந்தும் நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம். குதிரையை ஓவியமாக தீட்ட வேண்டும் என்று எண்ணி ஓவியமாக வரைகையில் அது குதிரையைப் போல வராது, கழுதையாக கூட மாறலாம், இரண்டுமாகவும் தெரியலாம். இப்படி நாம் ஒன்று நினைத்து செய்ய அது வேறொன்றாகவும் முடியலாம். அதாவது எலிக்கு பொறி வைத்தால் விரலும் முழுவதுண்டு. சில நேரங்களில் வீட்டில் எலி ரொம்ப தொல்லை அப்படிங்கும்போது அந்த எலியை பிடிக்கிறதுக்கு பொறி வச்சா அந்த பொறியில் நம்முடைய விரலும் மாட்டிக்கொள்வதுண்டு. அதனால் நாமும் துன்பப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். ரொம்ப தாகம் எடுக்குது, எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலையும் போது சில நேரங்களில் இளநீரும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது நாம் ஒன்றை தேடி செல்ல அதைவிட பெரியதாக ஒன்று கிடைத்து நம்மை மகிழ்ச்சியில் துள்ள வைக்கிறது. என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வான்மீலாக, என்றோ ஒரு நாள் அதிசயமாக தோன்றும் வானுக்கே விளக்கடிப்பது போன்று வால்மீனாக சொல்ல வந்ததை தெளிவாக சொன்னாலும், சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும், அதாவது சொல்ல வந்ததை நாம் தெளிவாக சொன்னாலும் கேட்பதில் சில சிக்கல்கள் ஏற்படுகிறது. அதை நம்ம தெளிவாக சொன்னாலும் கேட்கிறவங்க தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல, ஒரு கனி பழத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது. ஒரு பழத்தினுடைய சுவை பழத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது. அது சுவை மிகுந்ததா இல்லையா என்பது சுவைப்பவனுக்கு இருக்கும் பசியின் அளவை பொறுத்தது. ஏன்னா பசி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மெதுவாக சாப்பிடுவோம், அப்போ அதனுடைய அந்த பழத்தினுடைய ருசி நமக்கு தெரியும். பசி அதிகமாக இருந்துச்சுன்னா வேகமாக சாப்பிடும்போது அதனுடைய சுவை நமக்கு தெரியாது. இப்போ ஒரு கனியினுடைய சுவை அதை சுவைப்பவனுடைய பசியின் அளவை பொறுத்தது. இதில் இந்த இடத்துல வந்து ஒரு குறளை நம்ம எடுத்துக்காட்டாக பயன்படுத்த, உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவியின் பயனை உதவியானது அதன் அளவையே எல்லையாக உடையது அன்று. அது உதவி செய்யப்பட்டவரின் சால்பின் வரைத்து, அதை உதவி செய்யப்பட்டவருடைய பண்பையே தனக்கு அளவாக கொண்டது. எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. எண்ணம் அதாவது ஒரு கவிஞருடைய எண்ணம், வெளியீடு எண்ணத்தினுடைய வெளியீடு, கேட்டல் அந்த கவிதையை உள்வாங்கும் வாசகனுடைய மனநிலை, இவை மூன்றும் எப்போதும் ஒன்றாக இருக்க முடியாது. இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று. மூன்றான காலம் அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஒரு நாளைக்குள்ள மூன்று காலமும் வந்து போவது போல இந்த மூன்றுமே ஒன்றாகும். எந்த மூன்றும்? மூன்று காலங்கள் போல எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல.
ஒன்றென்றால் மூன்றான காலம்போல் ஒன்று.